திருமணமாகி ஒரு வருடமாகியும் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது எப்படி பெண்ணிற்கு வந்து கருப்பப்பை எப்படி இருக்குது, கருக்குழாய் எப்படி இருக்குது, சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கா, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆண் மகனுக்கு வந்து செமன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த செமன் அனலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னா, உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பேர்மோட கவுண்ட்டு, அதனுடைய மொட்டிலிட்டி, அதனுடைய மார்ஃபாலஜி, அதெல்லாமே நமக்கு தெரிய வருது. இப்போ பொதுவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருடம் 15 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 320 மில்லியன்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தது. இது படிப்படியாக குறைஞ்சி 200 மில்லியன்ஸ் ஆகி, அப்புறம் 100 மில்லியன்ஸ் ஆகி, இப்போ 80 மில்லியன்ஸில் வந்து 80 மில்லியன்ஸ் கூட இல்லை, இப்போ 1 இயர் முன்னாடிலாம் 40 மில்லியன்ஸ் இருந்தாலே வந்து நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, அதாவது ஸ்பெர்மோட கவுண்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் முக்கியம். ஸோ மொட்டிலிட்டி அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்து ஒரு பெண்ணினுடைய கருமுட்டை வந்து அதனுடைய ஃபெலோப்பியன் டியூப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஆணினுடைய விந்தணு தான் அது வந்து நீந்தி ஓடி மொட்டிலாகி, அதாவது ஓடி அந்த கருமுட்டையுடன் எக்கோட மீட் பண்ணணும். ஸோ அதனுடைய மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக 40%-60% வரைக்கும் நல்ல மொட்டிலிட்டி உள்ள ஸ்பெர்ம் செல்ஸாக நமக்கு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட பாடிக்கு நெக்கு ஹெட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி, அது ஒரு விந்தணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பாடி, நெக்கு, டெய்லு, அந்த மாதிரி அதனுடைய உருவ அமைப்புகள் வந்து இருக்குது. அந்த உருவ அமைப்பில் வந்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், பாடியில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கொண்டு போகிற அந்த ஜீனை கொண்டு போகிற உருவ அமைப்புகள் இருக்கும், டெய்ல் வந்து அதை வந்து நீந்தி செல்லக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னு சொன்னோன்னா இதனுடைய அமைப்புகள், உருவ அமைப்புகள் வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இதில் வந்து நோயுற்ற நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வருடமாகியும் ஒரு ஆண் மகனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஆணுக்கு பரிசோதனை பண்ணி ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது, நிறைய ஆண்களுக்கு, இப்போ 180 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜூ ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரணுக்களை இல்லாத ஒரு நிலை, அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு சொன்னேன் இல்லையா 40 மில்லியனாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உயிரணுக்களை இல்லாத ஒரு நிலை வந்து நம்ம நிறைய ஆண்களுக்கு வந்து இப்போ வந்து பார்க்க முடியுது. இல்லை, உயிரணுக்கள் இருக்குது, குறைவாக இருக்கிறது, அந்த 10 மில்லியன்ஸ், 50 மில்லியன்ஸ், அந்த மாதிரி 15 மில்லியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒலிகோஸ்போமியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வராங்க. இல்லை, நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, பட் ஆனால் மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அஸ்தினோஜூ ஸ்பெர்மியா, மொட்டிலிட்டி எல்லாமே டெட் செல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேசஸ் வராங்க. இல்லை, மொட்டிலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதனுடைய உருவ அமைப்பில், அதாவது நான் சொன்னேன் மார்ஃபாலஜியில் ஹெட்டு பாடி டெய்ல் அதில் வந்து பின் ஹெட்டடு ஸ்பெர்ம்ஸ் நிறைய இருக்குது, இல்லைன்னா டபுள் ஹெட்டு இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் இருக்குது, இல்லை ஒரு சிதைந்து போன ஒரு அணுக்கள், உருவ அமைப்பு மாறுபட்ட ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோயற்ற நிலையில் வந்து ஒரு நார்மலான ஒரு பெண்ணிற்கு வந்து கருப்பை பெண்ணானவள் சரியான ஒரு நிலையில் இருந்தால் கூட அது வந்து குழந்தை தரிக்க முடியாது. ஸோ எதனால் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஆண்களுக்கு உயிரணுக்கள் இந்த மாதிரி குறைவு, இந்த ஏஜூஸ்பமியா, ஒலிகோஸ்பமியா, நெக்ரோஜூஸ்பமியா, அஸ்தினோஜூஸ்பமியா இந்த மாதிரி ஒரு நிலை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மெயினான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ உள்ள நவடேஸ் உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதாவது ஒரு ஆண்மகன் உண்ணக்கூடிய உணவு செயல்கள், அதாவது உணவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு வந்து புளி காரம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கப்படுகின்ற போது ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து குறையும். ஸோ அந்த ஹீமோக்ளோபின் குறையும் போது ஆர்பிசி செல்ஸினுடைய உற்பத்தி குறையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன், ஸ்பெர்மோட கவுண்ட்டை வந்து குறைச்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரி உணவு முறை, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ஸ்பெர்மா வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. எப்படி நம்மளோட நம்ம சரிவிகிதமான உணவு, அதாவது கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு வந்து சரியான அளவில் சாப்பிடும்போது தான் மூளையிலேயே நமக்கு வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது தான் உங்களுக்கு ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். டைப்ஸ் ஆஃப் விந்தணு குறைபாடுகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ மேஜராக இப்போ இருக்க காலகட்டத்தில் எது மாதிரியான குறைபாடுகள் நீங்கள் அதிகப்படியாக பார்க்குறீங்க மேம்? ஒரு குழந்தை இல்லாத ஒரு ஆண்மகன் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 50 பேர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 35 பேருக்கு வந்து ஒலிகோஸ்பர்மியா, அதாவது அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு பேபி பிறந்திருக்கும், செகண்ட் பேபி வந்து கேட்ச் ஆகாது. ஸோ அணுக்கள் வந்து நாட்கள் செல்ல செல்ல, ஒரு இயற்கையான ஹியூமன் நேச்சர் லைஃப்பில் வந்து நாட்கள் செல்ல செல்ல உயிர் அணுக்கள் உற்பத்தி வந்து குறையும். நான் தான் சொன்ன மாதிரி உணவு செயல்கள் ரெண்டுமே, அவங்க நிறைய பைக் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை சாப்பாட்டில் ரொம்ப இந்த மாதிரி இது பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை நிறைய ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், இல்லை மது குடிக்கிறவங்க ஆல்கஹாலிக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது ஸ்பெர்ம் செல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஸ்பெர்ம்,
100 ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டு தான் ஒரு ட்ராப் செமனாக வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு சொல்லும் பார்க்கும்போது நம்ம ஒரு 4 hours வந்து ஃபுல்லாக டைஜஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு நாள் உண்ட உணவானது முதல் நாள், அதாவது 7 தாதுக்கள் நம்மளுடைய உடம்பில் வந்து 7 தாதுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரம், சின்னீர், ஊன், கொழுப்பு, எலும்பு, எலும்பினுடைய மஜ்ஜை, தென் சிக்கிலம். சிக்கிலம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து செமன்னு சொல்கிறோம். ஸோ முதல் நாள் உண்ட உணவினுடைய சாரமானது ஃபஸ்ட்டு உடம்பில் இருக்கிற தண்ணியில் கலக்கும், அதுக்கப்புறம் சென்னீரில் கலக்கும், அடுத்து 3வது நாள் வந்து மசில்ஸுக்கு போகும், 4வது நாள் கொழுப்பு தசைகளில் போகும், 5வது நாள் எலும்புகளுக்கு போகும், 6வது நாள் எலும்பினுடைய மஜ்ஜைக்கு போகும், 7வது நாள் தான் நம்ம வந்து சுக்கிலம் ஸ்பர்மாக வந்து நமக்கு வந்து உற்பத்தி ஆகும் ஒரு ஆண்மகனுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து சுக்கிலத்தாது வந்து இந்த மாதிரி சுக்கிலத்தாது வந்து ரொம்ப அதிகமான அளவு நீங்கள் செமன் லீக்கேஜ் அந்த மாதிரி ரொம்ப தவறான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பண்ணும்போது ஸ்பேமோட கவுண்ட் வந்து குறைஞ்சிரும். ஸ்பேமோட கவுண்ட் குறையும் போது என்ன ஆகும்னா, இயற்கை வந்து பாடி வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும். உடனே என்ன பண்ணும், எலும்பினுடைய மஜ்ஜையை போய் நம்ம சத்து எடுத்துக்கும். ஸோ அப்போ எலும்புகள் என்னாகும், அடுத்தடுத்த தாதுக்கள் எலும்பினுடைய மஜ்ஜை வந்து எலும்புலேருந்து சத்து எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 லோ ரொம்ப அதாவது ஸ்பேம் கவுண்ட்டு குறையிற பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லோ பேக் பெயின் வரும், எலும்புகள் எல்லாமே வலி எடுக்கும், நரம்புகள் தளர்ந்து போயிருக்கும். இதுதான் அதாவது ஒரு இயற்கையான ஒரு இயற்கை வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இதுதான் நம்மளுடைய சித்த மருந்துகள் வந்து சொல்லுது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதில் ஒன்றுமே நம்ம பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ நம்ம ஸ்பேம் வந்து கவுண்ட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி மூளை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான அளவில் சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது மூளையில் வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். அந்த ஹாப்பி ஹார்மோன் தான் நம்மளோட ஸ்பேமோட கவுண்ட்டை வந்து நமக்கு டிசைட் பண்ணும். நிறைய நல்ல ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நல்ல ஸ்பேம் கவுண்ட் நல்லா இருக்கும். இப்போ கூட நம்ம வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு பார்க்குறோம் 120 மில்லியன்ஸ் கணக்கில் கூட இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து முட்டிலிட்டி ஒன்றுமே டெட் செல்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்பேம் வந்து ஒரு நல்ல முதிர்ச்சியடைந்த ஸ்பேம் தான் நம்ம வந்து எக்கோட மீட் பண்ண முடியும். ஸோ நம்ம உணவு முறையில் நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஒரு ஆண்மகன் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் வந்து பைக் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்க சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து செரட்டோனின் அதாவது அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து நம்ம எப்போ உங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்கும், சில ஆண்மகள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு மென்டலாகவே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி வாழைப்பழம், தேன் தொட்டு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பேம் ப்ரொடக்ஷன் வரும். டெய்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சாப்பிடலாம். இல்லை இப்போ நீங்கள் கீரைகள் சாப்பாடு உணவு முறையில் வந்து முருங்கைப்பூ பவுடர் கூட நமக்கு கடையில் இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கிது. டெய்லி 2 கிராம் முருங்கைப்பூ பவுடரை சூடான பாலில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பேம் ப்ரொடக்ஷன், நீங்கள் 3 மந்த்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம கண்கூடாக லேப் டெஸ்ட் வழியாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வால்நட்டு டெய்லி ஒரு ஒரு 2-3 வால்நட் அதெல்லாம் பத்தாது. ஒரு நாளைக்கு ஒரு 8-8 ஒரு 10 வால்நட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஒரு ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஸ்பேம் கவுண்ட்டு எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம எக்ஸலண்ட்டாக நம்ம ரிசல்ட் வந்து நம்ம லேப் வழியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்போம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு ஆண்மகனுக்கு வந்து நம்ம மருந்துகள் இல்லை உணவு முறைகள் சொல்லி கொடுத்தா கூட டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்பேமோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ டீப் ஸ்லீப் கொடுக்குற அவங்களோட டென்ஷனை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து கொடுப்போம். நரம்புகளுக்கு கொடுத்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்து மருத்துவ சிகிச்சை அதோடு கூடிய மூலிகை சிகிச்சையும் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஸ்பேமோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சாதாரணமாக ஸ்பேமோட கவுண்ட் இன்க்ரீஸ்க்கு நம்ம பிற மருந்துகளில் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோலிக் ஆசிட்ஸ் அந்த மாதிரி தாங்க நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. ஏட்டில் சொல்லப்பட்ட மருந்துகள் கடல் மாதிரி ஏராளமான மருந்துகள் வந்து நம்மளுடைய உயிரணு உற்பத்திக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் வந்து நமது சென்னை ஸ்ரீ சித்தா மருத்துவமனையில் வந்து தங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஸ்பேம் அணு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால் அணுக்கள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நீங்கள் ஒரு பிஃபோர் ஒரு லேப் டெஸ்ட்டோடு வாங்க, 1 மாத ட்ரீட்மெண்ட் கழித்து நீங்கள் ஒரு லேப் டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்கலாம். ஆனால் எஜோஸ்பர்மியா அதாவது உயிரணுக்களே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது பர்சன் டு பர்சன் வந்து வித்தியாசப்படும். ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் தொடர் சிகிச்சை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு முறையான ஒரு வைத்தியங்கள், சிறப்பான சித்த மருத்துவமனை மூலிகைகள் கொடுத்து நம்ம வந்து நிறைய கேசஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டுரும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.